ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. நம்ம முன்னோர்கள் வீட்டில் இருக்கிற பணத்தை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா மகாலட்சுமி நம்மளை விட்டு போயிடுவான்னெல்லாம் சில பழக்க வழக்கங்களை வச்சுருந்தா. வெள்ளிக்கிழமைகளில் பணம் வச்சுக்கிற பெட்டிக்கு பூஜையெல்லாம் பண்ணுவா. முதல்லெல்லாம் சம்பளத்தை கேஷாக கொடுத்துட்டுருந்தா, அதனால் பணப்பெட்டியெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலம் மாறி போயிடுது. இப்போ சம்பளம் கேஷாக கொடுக்கறதில்ல, சம்பள பணத்தை நேராக அக்கௌண்ட்டில் போட்டுடுறா. நாம்ளும் நம்மளோட முக்கால்வாசி செலவுகளை கார்டில் தான் பண்ணுறோம். தேவைக்கான கொஞ்சம் பணத்தை அவாவா ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுட்டுருக்கோம். அதனால் பணப்பெட்டின்னு ஒன்று முக்கால்வாசி வீடுகளில் இருக்காது. ரெண்டாவது, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறத நடைமுறையில் கடைபிடிக்க முடியாது. சில அத்தியாவசியமான செலவுகளை பண்ணி தான் ஆகணும். கைமாத்தாவோ இல்லை கடனாவோ வெள்ளிக்கிழமைகளில் பணம் கொடுத்தா கொடுத்த பணம் திரும்பி வராதுன்னு சொல்லுவா. அதனால் கைமாத்தா பணம் கொடுக்கறதையோ இல்லை யாருக்காவது கடன் கொடுக்கறதையோ ஒரு நாள் தள்ளி போடலாம். மற்றபடி அத்தியாவசியத்துக்காக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பணம் செலவழித்தா மகாலட்சுமி போயிடுவான்னு எல்லாம் எதுவும் கிடையாது. அவசியமான செலவுகளை பண்ணுறதுக்கு செவ்வாய் வெள்ளியெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீடு எந்த அளவுக்கு தூய்மையாகவும் மங்களகரமாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு திருமகளோட அருளும் அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கும். சில வீடுகளில் தேவையில்லாத சாமான்களை தூக்கி போட மனசு வராமல் குப்பை மாதிரி வச்சுட்டுருப்பா. அந்த மாதிரி தேவையில்லாததை எல்லாம் வச்சுட்டு வீட்டை குப்பை அடிக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் சனியனேன்னு எல்லாம் திட்டக்கூடாது. அடுத்தது, வாழற வீட்டில் தலையில் அடிச்சுக்கிறதோ அழவோ கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணுமே தவிர அழக்கூடாது. அழுக சத்தம் இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டா. விளக்கேற்றினதுக்கப்புறம் தலைவாரக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, சுவாமி விளக்க ஊதி அணைக்கக்கூடாது. கடவுளோட நாமத்தை வீட்டில் எப்பவும் ஒலிக்க வச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் கடைப்பிடிச்சா அந்த வீடுகளில் நிச்சயமாக மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.